ஒரே கட்சிதான் எங்களுடைய எங்களுடைய பிஜேபி உடைய மோடிஜி அவர்களுடைய நலத்திட்டங்களையும் மக்களுக்கு சொல்லி கொடுத்த செய்து கொடுத்த நலத்திட்டங்களையும் சொல்லி ஓட்டு கேட்க கூடிய ஒரே கட்சி இந்தியாவில் இருக்கிறது என்றால் பாரதிய ஜனதா கட்சியை தவிர உலகத்துக்கு வேற எந்த கட்சிக்கும் அந்த பெருமை கிடையாது. நாங்கள் மட்டும்தான் சொன்னதையும் செய்வோம் செய்யாததையும் சொல்லி செய்து முடிக்கக்கூடிய ஒரே கட்சி இந்தியாவில் இருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தான். மற்றவர்கள் எல்லாம் எலெக்ஷனில் 39 எம்பி ஜெயித்தவர்கள் எல்லாம் இதை செய்வோம் அதை செய்வோம் அப்படி செய்வோம் கடன் அமைப்பு கடனை அடைப்போம் நகைக்கடனை அடைப்போம் என்று எல்லாத்தையும் சொல்லி அவர்களுடைய கடனை மட்டும்தான் அடைத்தார்களே தவிர உங்களுடைய ஏதாவது ஒரு சின்ன மார்வாடி கடனையாவது அடைத்தார்களா என்று யாரையாவது நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? ஏனென்றால் பொய்யை மட்டும் சொல்லி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஆட்சியில் வந்தவர்கள் யாராக இருந்தாலும் இனி தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முருகன்ஜி சொல்லுகின்ற மாதிரி பிஜேபி சொல்லுகின்றவர்கள் தான் தமிழ்நாட்டை ஆள முடியும். பிஜேபிக்கு நார்த் மெட்ராஸில் அதுவும் மின்ட்டில் இவ்வளவு பெரிய கூட்டம் இப்பொழுது வருகிறது என்றால் எல்லோரும் மோடிஜியுடைய பெருமையை உணர்ந்து கொண்டதனால் ஏற்பட்ட கூட்டம் இது. இந்த கூட்டத்திற்கு யாராவது பணம் கொடுத்து கூப்பிட்டார்களா? மோடிஜி கூடிய கூட்டம் இவ்வளவு பெரிய தாய்மார்கள் இவ்வளவு தாய்மார்கள் இந்த மலையும் பொருட்படுத்தாமல் இப்படி சர 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 என்று அணிவகுத்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். அதில் எவ்வளவு இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். இளைஞர்கள் வரக்கூடிய பக்கம் அந்த மாநிலத்தில் அந்த ஸ்டேட்டில் எந்த தேர்தல் வந்தாலும் இளைஞர்கள் யாரோடு நிற்கிறார்களோ அவர்கள்தான் ஜெயிப்பார்கள் என்பது சரித்திரத்தினுடைய சான்றாக தான் நாம் பார்க்க வேண்டும். இளைஞர்கள் எல்லாம் எந்த ஒரு இவ்வளவு ஆட்சி இவ்வளவு நாள் குஜராத்தாக இருக்கட்டும் மத்தியிலாக இருக்கட்டும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மோடிஜியுடைய தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு மந்திரி அல்லது ஒரே ஒரு எம்பி மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்துவதற்கு யாருக்காவது தைரியம் இருக்கிறதா? ஒரே ஒரு குற்றச்சாட்டு இந்த ஊழல் செய்தார் அந்த ஊழலை செய்தார் என்று உங்களுடைய கேஸ் பணம் உங்களுடைய வங்கி கணக்கில் உங்களுடைய உதவித்தொகை உங்களுடைய வங்கி கணக்கில் விவசாயியுடைய உதவித்தொகை உங்களுடைய வங்கி கணக்கு தாய்மார்களுடைய உதவித்தொகை உங்களுடைய வங்கி கணக்கில் படிக்கின்ற மாணவர்களுடைய உதவித்தொகை உங்களுடைய வங்கி கணக்கில் தவிர யாராவது இவர்கள் கொடுக்கிறார்கள் அவர்கள் கொடுக்கிறார்கள் கொடுப்பதற்கு கமிஷன் எடுக்கிறார்கள் என்று எங்களுடைய மோடிஜி அரசாங்கத்தை பார்த்து ஒருத்தரதுக்காவது சொல்லி கொடுப்பதற்கோ அல்லது தைரியமாக இந்த குறைகளை நாங்கள் செய்தோம் என்று சுத்தி காட்டுவதற்கோ ஒருத்தருக்காக அந்த தில்லு இருந்தால் நாங்கள் ஓட்டு கேட்பதையே விட்டு விடுவோம். ஏனென்றால் தூய்மையை மட்டும் நேர்மையை மட்டும் ரசிக்கக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய மோடிஜி அவர்கள் தான். அதனால்தான் இவ்வளவு பேர் படித்தவர்கள் நல்லவர்கள் பிசினஸ் மேன்கள் பெரிய பெரிய தொழில் செய்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் படையெடுக்கக்கூடிய ஒரே கட்சி முருகன்ஜி தலைமையில் இருக்கக்கூடிய எங்களுடைய கேசவ விநாயகஜி உடைய வழிகாட்டத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற அனைவரும் படையெடுத்து சேர்கிறார்களே தவிர எந்த திராவிட கட்சிக்கும் ஒரு ஐபிஎஸோ ஒரு ஐஏஎஸோ போய் நிற்பது இல்லை. ஏனென்றால் சத்தியம் நேர்மை தைரியம் இந்துக்களுக்காக எல்லா மதத்தினர்களுக்காக முஸ்லீம்களுக்காக கிறிஸ்துவர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரே கட்சி. 60 காலத்தில் தைப்பூச திருவிழாவுக்காக நம்மளுடைய தமிழக அரசை விடுதலை செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இருப்பது நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி. அதனுடைய தலைவர் திரு டாக்டர் முருகன்ஜி என்பதை மனதார எல்லோரும் உணர்ந்து எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருப்பவர்கள்
சத்தியத்துக்கூட இருக்கிறீர்கள் என்று மனதார நம்புங்கள், திமுறோட சொல்லுங்கள். நாங்கள் சத்தியத்துக்காகவே இருப்போம், அது பாரதிய ஜனதா கட்சியில் தான் இருப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து தலைவர்களுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி, எனக்கு பிறகு நிறைய தலைவர்கள் பேச இருப்பதனால் வாழ்த்துக்கும் எல்லோருக்கும் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.